ஷியாம் தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தவர் முதன் முதலில் ஹீரோவாக இயக்குனர் ஹரி இயக்கிய ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்தின் மூலம் ஹீரோ ஆனார் லேசா லேசா இயற்கை உள்ளம் கேட்குமே போன்ற பல படங்களை கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் இவருக்கான அடையாளம் இன்றுவரை கிடைக்கவில்லை ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் இயக்குனர் பாலச்சந்திரன் இயக்கத்தில் சீரியர்களை நடித்தார் ஆண்டு ரிலீஸ் ஆன ரோஜா திரைப்படம் மூலம் ஹீரோ ஆனார் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸ்ரீராம் என்ற பெயரில் அறியப்படுகிறார் ஆரம்ப காலத்தில் பல வெற்றி படங்கள் கொடுத்தாலும் இப்போது சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இவருக்கு பட வாய்ப்புகள் இல்லை ஹரிஷ் கல்யாண் ஹரிஷ் கல்யாண் சிந்து சமவெளி அரிது அரிது சட்டப்படி குற்றம் சந்தமாமா பொறியாளன் போன்ற படங்களில் நடித்தாலும் அந்த அளவுக்கு ஹீரோவாக வளரவில்லை இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு இவருக்கு அடுத்தடுத்து இரண்டு வெற்றி படங்கள் கொடுத்தாலும் இப்போது எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்லை கௌதம் கார்த்திக் கௌதம் கார்த்திக்கு யாருக்கு கிடைக்காத வாய்ப்பாக முதல் படமே இயக்குனர் மணிரத்தின் படமாக அமைந்தது அதன் பின்னர் அடுத்தடுத்து படங்கள் இவர் நடித்தாலும் எந்த படமும் வெற்றியடையவில்லை ஒரு ஹீரோவுக்கான எல்லா பர்சனாலிட்டிகளும் இருந்தாலும் இவருக்கு இன்று வரை ஹாலிவுட்டில் எந்த அடையாளமும் கிடைக்கவில்லை பிரசன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் சுசி இயக்கத்தில் வெளியான ஸ்டார் படத்தின் மூலம் பிரசன்னா ஹாலிவுட்டில் ஹீரோவாக இருந்தார் அழகிய தீயை கண்ட நாள் முதல் நாணயம் கோவா போன்ற படங்களில் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் இருந்தாலும் இவருக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை இது மாதிரி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க பிரியங்கா லேஸ்ட் சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்க